திருப்பூரில் பிளாஸ்டிக் பைகளை ஒழிக்கும் நோக்கத்திலும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்திலும் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் மாநகராட்சி கமிஷனர் கிராந்திகுமார் பாடி துணிப்பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தமிழகத்தில் பிளாஸ்டிக்கை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பிளாஸ்டிக் பைகளுக்கு மாறாக துணிப்பைகளை முதல்வர் மு க ஸ்டாலின் அறிமுகப்படுத்தியுள்ளார். பிளாஸ்டிக் பைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பைகளை ஒழிக்கும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாநகராட்சி கமிஷனர் கிராந்திகுமார் பாடி இன்று திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வந்த பொதுமக்களுக்கு துணிப்பைகளை வழங்கினார். மேலும் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு துணிப்பைகள் வழங்கப்பட்டது. பரமபதவாசல் என்னும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பக்தவச்சல பெருமாள் திரளான பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா திருக்கண்மங்கை 108 திவ்ய தேசங்களில் 27வது திவ்ய தேசமாக திருக்கண்மங்கை விளங்குகின்றது. இத்திருக்கோவிலில் இன்று அதிகாலை பக்தவச்சல பெருமாள் ஸ்ரீ அபிஷேகவல்லி தாயாருடன் புறப்பட்டு ஆலயத்தை மேலதாளங்கள் முழங்க வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து மகா தீபாராதனையுடன் பரமபதல் வாசல் என்னும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. அதன் வழியாக பக்தவச்சல பெருமாள் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தவச்சல பெருமானை தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் திருவாரூர் மாவட்டம் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசு தராத தமிழக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்து கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட மில்லு தெருவில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அலுவலகம் முன்பு கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் மாவட்ட தலைவர் நடராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சில முக்கிய கோரிக்கையாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு சென்ற ஆண்டு வழங்கியது போல இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு வேண்டும், மழைக்கால நிவாரணமாக ₹2000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையன் மற்றும் 30க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர் சங்கம் மற்றும் சிஐடியு சங்கத்தினர் கலந்து கொண்டனர். தை திருநாள் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து முன்னேற்றத்திற்கு உரிய நாளாக அமையட்டும். திருவாடுதுறை ஆதீனம் மடாதிபதி பொங்கல் வாழ்த்து செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறை ஆதீனத்தில் பொங்கல் மலர் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. பத்திரிகையாளர் சிவ சுப்பிரமணியம் எழுதிய பொங்கல் சிறப்பு மலரை திருவாடுதுறை ஆதீனம் 24வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வெளியிட அரசு தலைமை கொறடா கோவிச்செழியன் பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருவாடுதுறை ஆதீனம் மடாதிபதி, உறவுக்கும் உணவுக்கும் பயன்படும் மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் நாளாக அறுவடை நாளாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் திருநாளில் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்ற வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகள் ஏற்பட்டு அதன் மூலம் நாட்டின் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். மனித பிறவி உயர்ந்த பிறவி, மனிதனாய் பிறந்த நாம் மற்றவர்களுக்கு உதவுவதில் இன்பம் காண வேண்டும். அதற்கு இந்த பொங்கல் திருநாள் அனைவரது இல்லத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அன்பு காட்ட வேண்டும் என உயிர்கள் என்றும் உள்ளது. இறைவன் என்று இருக்கின்றானோ அதுபோல இந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன. உயிர்களுக்கு இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான். இந்த உடம்பு அழியக்கூடியது, அழிவில்லாதது இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிர். ஆனால் அந்த உயிர்கள் வினைகளை செய்கின்றன. அந்த வினையின் காரணமாக இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான்.
மனித உடம்பு மட்டுமல்ல, எத்தனையோ உடம்புகள் நம்ம பார்க்கிறோம். மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே அருமையா சொல்கிறார், புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி, இப்படி எத்தனையோ பிறவிகள்லாம் இருக்கின்றன. இந்த பிறவிகள்லாம் ஒரு உயிர் இரு உயிர் மூன்று உயிர் இருந்தாலும் நம்மளாம் பார்க்கிறோம். இப்படி படிப்படியாக உயர்ந்து இந்த ஆன்மா இந்த உயிர் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான். எல்லா உடம்புகளை காட்டிலும் இந்த மனித உடம்பு மிக சிறப்பானது. மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று திருநாக்கர் சுவாமிகள் அருமையாக சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த உடம்பிலே நாம் இருந்து கொண்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையெல்லாம் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே உங்களையெல்லாம் வாழ்த்தி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சொல்லி உங்களையெல்லாம் வாழ்த்துகிறேன். சுபா திருச்சி சொன்னான்.